வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நொய்டாவில் கட்டப்பட்ட சட்டவிரோத இரட்டை அடுக்குமாடி குடியிருப்பு தகர்ப்பு. டெட்டனேட்டர் வைத்து தரைமட்டம். ஒன்பது வினாடிகளில் தரைமட்டமான இரட்டை கோபுரம். நொய்டா பகுதியே தூசு மண்டலமாக காட்சி. இவங்க நகை வாங்கி கொடுக்கலையான்னு புருஷங்கிட்ட சண்டை போடாம இவங்களே நகைய செஞ்சு வியாபாரம் பண்ணி மாசத்துக்கு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நொய்டாவில் கட்டட இடிபாடு புகை மூட்டத்தை தணிக்க தண்ணீர் பீச்சி அடிப்பு. அருகில் உள்ள கட்டடங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளனவா என அதிகாரிகள் ஆய்வு. கூடியது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான தேதி குறித்து முடிவு செய்ய ஆலோசனை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களையே திமுக செயல்படுத்துகிறது. ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேனி, கோவை, வேலூர், கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு சிறுதானியங்களை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். தொல்காப்பியம் புறநானூற்றை மேற்கோள் காட்டி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. குற்றாலத்தில் இதமான சீதோஷண நிலை, சீரான நீர்வரத்து, அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 135,000 கன அடியாக உயர்வு. வெள்ளத்தில் மூழ்கிய அருவிகள். திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவு. மெரினாவில் கருணாநிதி அண்ணா நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கோவையில் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்தவருக்கு ஆணுரை வந்ததால் அதிர்ச்சி. சேவை குறைபாட்டிற்கு மன்னிப்பு கேட்ட ஸ்விக்கி நிறுவனம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஆசிரியரிடம் 8 மணி நேரமாக விசாரணை. போலூர் காவல் நிலையத்தில் பள்ளியின் மற்ற ஆசிரியர்கள் பணியாளர்களும் விசாரணைக்கு ஆஜர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் மருமகன் மதுரையில் தூக்கிட்டு தற்கொலை. காரணம் தொடர்பாக காவல்துறை விசாரணை. இலங்கை கடற்படையினரால் 6 மீனவர்கள் சிறைபிடிப்பு. நாளை வேலைநிறுத்தம் தொடங்குவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு.